ஆகபாக பகவத்துக்கு ஒரு தனி கௌரவம் உண்டு. இரண்டு காரணங்கள். ஒன்று, கம்மன் ராமகாவியை இயற்றிய பிறகு அரங்கேற்ற வேண்டும் என்று விரும்பினான். பல புலவர்களை சந்தித்து எங்கு அரங்கேற்றுவது என்று கேட்டான். எல்லோரும் ஒருமுகமாக சில்லையிலே இருக்கின்ற அந்தனர் 3000, அந்த 3000 பேர் ஒப்புக்கொண்டால் அரங்கேற்றலாம் என்று சொன்னார்களாம். இந்த 3000 பேரும் ஒருந்து சேர்வது எப்பொழுது என்பது கர்வசங்கடமான ஒரு செய்தியாம். அப்பொழுது அகஸ்மாத்தாக ஒருவருடைய வீட்டிலே ஒரு சிறுவன் பாம்பு கடித்து இறந்து விட்டான். சில்லை அந்த 3000 பேரும் அந்த வீட்டிற்கு சென்றார்கள் துக்கம் விசாரிக்க. கம்பன் கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டு அங்கு போனான். இதிலே நாகபாக படலம் வருகிறது, அதை நான் படிக்கிறேன். எந்த நாகம் தீண்டியதோ அதே நாகம் வந்து மீண்டும் தீண்டி உங்கள் மகன் உயிர் பெற்று எழுந்தால் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்யலாமா? எங்களுடைய மகன் பிழைத்து வந்தால் நிச்சயமாக அரங்கேற்றம் செய்யலாம் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். நாகபாக படலத்தை கருத்மான் அந்த பகுதியை படித்தான். அந்த பாம்பு மீண்டும் வந்து அந்த சிறுவரை தேடி விஷத்தை எடுத்துக் கொண்டது. பாம்பு இறந்துபட்டது, பையன் பிழைத்து விட்டான். ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணலாமா என்று கேட்ட பொழுது, இது வைணவ நூல், இங்கே அரங்கேற்றம் பண்ணுவது அவ்வளவு ஏற்றமாக இருக்காது, நீங்கள் ஸ்ரீரங்கத்திலே கொண்டு போய் இதை அரங்கேற்றம் பண்ணலாம் என்று சொன்னார்களாம். அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போனார். அங்கே அரங்கேற்றும் பொழுது நரசிம்ம அவதாரம் சொன்ன பொழுது அங்கே ஒரு சிரிப்போடு கேட்டது. அதுதான் எங்களுக்கு மேற்கு அரசன் பேரு. அதை அரங்கேற்றம் பண்ணான். ஆக இறந்து பட்டவர்களை உயிரோடு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் நாகபாத வடலத்துக்கு உண்டு. இது ஒரு காரணம். மற்றொன்று, சாக்ஷா சர்வேஸ்வரன் தான் ராமன் என்பதை நிரூபிப்பதற்கு அவனது வாகனமாக இருக்கின்ற கருத்மானே நேராக பிரத்யட்சமாக வந்து ராமலட்சுமணர்களை காப்பாற்றியிருக்கிறான். எனவே வாழ்க்கையில் சிரமத்திலே இருப்பவர்கள் நாகபாத படலத்தை படிப்பார்களே ஆனால் விஷமான செய்திகள் கூட ஒன்றும் இல்லாமல் போய்விடும் என்பது நம் முன்னவர்களுடைய துணிவு. அதிலேயும் கம்பன் நாகபாத படலத்திலே எம்பெருமானுடைய பெருமையை பற்றி அதிவேக மாயை யார் அறிவார் என்று 19 பாடல்கள் எழுதியிருக்கிறார். வைணவத்தின் கூறுகளை ஒழுங்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த 19 பாடல்களுக்கு உரை எழுத வேண்டும். இதுவரையில் யாரும் எழுதவில்லை. காரணம், பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதுவது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினம் அந்த 19 பாடல்களுக்கு உரை எழுதுவது. சக்கரவர்த்தி திருமகனுடைய அருளினாலே 15 பாடல்களுக்கு எழுதியிருக்கிறோம். இன்னும் 4 பாடல்களுக்கு எழுத வேண்டும் என்று இருக்கிறேன். அற்புதமான செய்திகளை தமிழகத்தை கொண்டது. யுத்தகாண்டத்திலே ஒரு அற்புதமான பகுதி இந்த நாகபாத படலம். எனவேதான் இந்த நாகபாத படலத்தை இன்று நாம் காண இருக்கிறோம். துவந்த யுத்தத்தில் மிக பயங்கரமாக அவர்கள் போரிடுகின்றார்கள். இந்திரஜித் போரில் இறங்கினான். சொல்ல முடியாத கோபம். தேவேந்திரன் எப்படி வஜ்ராயுதத்தினால் எதிரிகளை தாக்குவானோ அப்படி அங்கதனை வேகமாய எதையே தாக்கினான் இந்திரஜித். அங்கதன் தாக்கப்பட்டான் என்று அறிந்த உடனேயே வானர சைன்யங்கள் எல்லாம் பயந்து ஓடின. சக்கரவர்த்தி திருமகன் ராமன் இருந்த இடத்திற்கு 4 அசுரர்கள் போருக்கு வந்தார்கள். யமசத்ரு, துர்தர்ஷன், மகாபாஷன், மகோதரன்,
போன்றவர்கள் ராமனோடு போரிட வேண்டும் என்று வந்தார்கள். சக்கரவர்த்தி திருமகனுடைய போர் தனைகளால் அவர்கள் எல்லோரும் தாக்கப்பட்டவர்களால் யுத்தகலத்திலிருந்து ஓட ஆரம்பித்தார்கள். பார்க்கிறான் என்றது அளவுக்கு அதிகமான கோபம் வருகிறது. உடனே வாதகங்களை எல்லாம் அடித்து நொறுக்குகிறான். எப்பெருமான் ராமன் பார்த்தான், வாதகங்களே நமக்கு இப்பொழுது பொறுப்பு அதிகம். சுக்ரீவன் எந்த நிலையாலும் காப்பாற்றப்பட வேண்டும். இந்திரஜித் எண்ணம் சுக்ரீவனை அழிப்பதுதான். எனவே சர்வே பவந்து திஷ்டந்து கபிராஜேன சங்கதாக, எல்லா வாலதங்களும் சுக்ரீவனோடு சேர்ந்து சுக்ரீவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற இந்திரஜித் தான் பெற்ற வரம் இருக்கிறது, பிரம்மநாதத்த வரம். அந்த வரத்தினாலே திரைலோக்கியம் பாததே பிரசம், மூன்று உலகத்தையும் தொல்லைப்படுத்துகிறார். எனவே அவரோடு மிக ஜாக்கிரதையாக போரிட வேண்டியிருக்கும் என்று சொல்லி இப்பொழுதே அவன் அழிக்கப்பட வேண்டியவன் என்று ராமன் முடிவு செய்கிறான். அப்படி போர் வேகமாக நடக்கும் பொழுது சக்கரவர்த்தி திருமகனுடைய ஆற்றலை பார்த்த இந்திரஜித் பயப்படுகிறான். உடனே விண்ணிலே மறைந்து விடுகிறான். அங்கிருந்து போரிடுகிறான். எங்கிருந்து கனைகள் வருகிறது என்றே ராமனுக்கு தெரியவில்லை. இந்த விண்ணிலே மறைந்து மாய போர் இரவிலே செய்து கொண்டிருக்கின்ற இந்திரஜித் ராமேஸ்வரரை வீழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்து மாதாஸ்திரத்தை பயன்படுத்துகிறான். ஒவ்வொரு அஸ்திரமும் பாம்பு போல் சீறி வருகிறது. எல்லாம் விஷமான அஸ்திரங்கள். ராமம் லக்ஷ்மணம் செய்வ கோரைகி நாகமயை சலைகி, ஒரே பாம்புமயமான அம்புகளினால் மறைந்திருந்து மாயத்தினாலே இந்த கனைகளை மாத்திரம் ஏறிக்கொண்டிருக்கிறார். விவேக சபலே கிருத்தா, கோபத்தினாலே சக்கரவர்த்தி திருமணம் திருமேனி முழுவதும் நாகபாசத்தினாலே கட்டிவிடுகிறான். ராமலக்ஷ்மணயோகோ ஏவ, வாலதங்களை கட்டினான், ராமலக்ஷ்மணர்களை கட்டினான். சர்வதேக விதர்ஷனான், சரீரம் முழுவதும் ஒரு சிறு இடம் கூட பாக்கி இல்லாமல் நாகங்களால் கடிக்கப்பட்டு குஷம் ஆவேசகமாக சக்கரவர்த்தி திருமகனும் இறைபெருமாளும் மயக்கமடைந்தார்கள். இந்திரஜித் கர்வமடைந்தான். இங்கிருந்து நேராக ராமனிடம் சென்றான். ராமலக்ஷ்மணர்களை வீழ்த்தி விட்டேன், போர் முடிந்து விட்டது, வெற்றி நம்முடையதுதான் என்று கர்ஜித்தான். இந்த கனைகள் எப்படிப்பட்டவைகள் என்பதை வால்மீகி வர்ணிக்கிறார். எல்லாம் தங்கத்தினாலே ஆனவைகளாம், கூர்மையானவைகள். அது மட்டுமல்ல, பளபளப்பான கூர்மையுடையவைகள். இந்த கனைகளால் பாதிக்கப்பட்ட ராமலக்ஷ்மணர்கள் தலையில விழுந்த உடனே ராவணன் அடைந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, சொல்ல முடியாத மகிழ்ச்சியாம். காலம் வந்துவிட்டது. ராவணனும் லக்ஷ்மணனும் இப்பொழுது விடுபட்டு கிடக்கிறார்கள். எனவே இப்பொழுதே சீதையை சென்று அழைத்து வாருங்கள். அத்திய காலவதம் பிராப்தம், அவரிடத்திலே சொல்லுங்கள், இப்பொழுது காலம் இருக்கிறதே, என் பயம் வந்துவிட்டது. ரணே ராமம் ச லக்ஷ்மணம், ராமனும் லக்ஷ்மணனும் போர்க்களத்திலே விழுந்துபட்டிருக்கிறார்கள். அழைத்து வாருங்கிறவரை அமைச்ச விடைவிடுத்தாதா, அதை பார்த்து அவர் வேறு வழி இல்லாமல் எனக்கு ஒப்புக்கொண்டே தீர வேண்டும். அமரேஷா விசாலாட்சி, வேறு வழி இல்லாமல் என்னை ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும். இப்பொழுதே சிறுங்கள், சீதையை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான். உடனே அரக்கர்கள் இங்கு சென்று நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி புத்தக விமானத்திலே ஏற்றுக்கொண்டு சீதையை வருகிறார். கபருகிறார், நான் ராவணோடு கூட பட்டாபிஷேகம் செய்து கொண்டு சுகமாக வாழப்போகிறேன் என்று ஜோதிடர்கள் சொன்னார்களே, அது பொய்யா? பிறந்த பொழுதே நான் மிகப்பெரிய ராணியாக இருக்க போகிறேன் என்று சொன்னார்களே, அது பொய்யா? எல்லாமே பொய் என்று சொன்னால் எதை நான் நம்புவது?
அபிராஜி அபிஷேகோமே பிராமணைகி பத்தியநாதாயன் கணவனோடு கூட நான் ராஜ்யத்தை ஆளப்போகிறேன் என்று ஜோதிடர்கள் சொன்னார்களே, பிராமணர்கள் சொன்னார்களே, அனைத்தும் பொய்யா, இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று ஆறு ஸ்லோகங்களினாலே தனது பரிதாபங்களை நினைத்து கதறுகிறாள். பக்கத்திலே என்ற தெரிந்திலே சொல்லுகிறான், அம்மா நிச்சயமாக ராமகிருஷ்ணர்களுக்கு ஆபத்து வந்திருக்க முடியாது, நீங்கள் ஏன் வேதனைப்படுகிறீர்கள், பரிவேவியமானம் தாம், திருஜேடை மாதிரி ஒரு பெண் அர்த்தம் முடியாது, எப்பொழுதெல்லாம் சீதையனுடைய மனம் பாதிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சீதைக்கு ஆர்வம் சொல்கின்ற மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர்கள், பரிதேவியமானம் தாம் ராட்சசிய சுஜராமர்கள் மாவிஷாதம், அம்மா இது சற்று நேரம் ஏதோ தொல்லை கொடுக்கிறார்கள், கவலையே படாதீர்கள், பத்தாயந்தர ஜீவத்தில் உங்களுடைய நாயகன் உயிரோடு இருக்கிறான், எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவோக மண்டலத்தை பார்த்துவிட்டு அந்த மண்டலத்திலே தெரிந்த தெளிவை வைத்துக் கொண்டு இவர்களுக்கு ஆபத்து இல்லை. இரண்டு காரணங்கள், ஒன்று அவர் முகத்திலே காணுகின்ற தெளிவு, இரண்டாவது நாம் இருக்கிறோமே இந்த புஷ்பங்க விமானம், இதற்கு ஒரு தனி கௌரவம் உண்டு, வாழ்க்கையிலே சுமங்கலியில்தான் புத்தக விமானத்திலே இருக்க முடியுமே தவிர சுமங்கலி அல்லாதவர்கள் புத்தக விமானம் இடம் கொடுக்காது, எனவே இமம் இதம் விமானம் வைதேகி புஷ்பகம் நாம நாம சகாயர்கள், புஷ்பகம் என்ன தெரியுமா, வாழ்க்கையிலே மங்களம் உள்ளவர்கள் தான் அதில் ஏற முடியுமே தவிர மங்களத்தை அனுபவிக்காதவர்கள் ஏற முடியாது, இந்த விமானம் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது, இவ்வியம் துவம் தாரயத்து இது உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது, உண்மையிலேயே ராமகிருஷ்ணர்கள் இறந்துவிட்டிருப்பார்கள் என்றால் இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி இருக்கும், கீழே தள்ளவில்லை தாங்கிக் கொண்டிருக்கிறது, எனவே ராமகிருஷ்ணர்களுக்கு ஒரு தொல்லையும் இல்லை, இதை நீங்கள் நம்ப வேண்டும், சீதா தேவியே என் வாழ்க்கையில் இதுவரையில் நான் பொய் சொன்னதே இல்லை, அமிர்தம் நோக்க பூர்வமே ரெண்டு பேர் இந்த சோகம் சொல்றது, ராமன் சொன்னா நான் பொய் சொன்னதே இல்லைன்னுட்டு திருஜரே சொல்றா நான் பொய் சொன்னதே இல்லை, அமிர்தம் நோக்க பூர்வமே நஜபக்ஷே கதாசன எப்போ பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை, நான் பொய் சொல்லவும் இல்லை சொல்ல போறதும் இல்லை, சாரித்திர சுக சீலத்துவாசு நீ நல்ல வரலாற்று சிறப்புடையவளாக இருக்கிறாய், சுகம் உடையவளாக இருக்க போகிறாய், எனவே பிரவிஷ்டா தினமோமா என் மனதிலே அப்படி பட்டிருக்கிறது, எனவே சீதை இவர்கள் கட்டுப்பட்டு இருக்கிறார்களே தவிர இறந்து படவில்லை, என் வார்த்தையை நீ நம்பு, நே இமோ சக்கியோரனே ஜேதும் இவர்களையாவது போரிலாவது ராவணன் வெல்வதாவது ஒருபோதும் முடியாது, இந்திரன் முதலானவர்கள் எல்லாம் வெல்ல முடியாது, இவர்களை ராவணன் வெல்ல முடியுமா, இது ஏதோ வாழ்க்கையிலே துக்கத்தை அனுபவிக்க வேண்டிய நேரம் எனவே பதவிக்கிறீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று தேர்தல் சொன்னார். உடனே சீதை சொன்னார், நீ சொல்லுவது சத்தியமாயிருந்தால் அப்படியே ஆகட்டும் என்று சுத்தாது வஜனம் சத்யாகாம் சீதா சில சுசோபமா கைக்குதாஞ்சலி செய்யகுப்பினா, அம்மா இது சரி இவ்வளவு நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாய், இது சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று அதன் பிறகு இந்த போரை காண வேண்டும் என்பதற்காக விண்ணிலே தேவர்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள், அந்த தேவர்கள் இடையிலே கருத்மானும் இருந்தார், ததோ முகூர்த்தாது கருத்மான் பார்க்கிறார், அக்ஷா நாராயணன் ராமன் என்று தெரியும் அவனுக்கு, இப்பொழுது நாம் சகாயம் பண்ணவில்லை என்றால் என்ன பிரயோஜனம் என்று அங்கிருந்து ததோ முகூர்த்தாது கருடன் வைரதேயம் மகாபலம் வானராஜோ அருணா வானங்களும் பார்த்தா பயங்கரமா பத்து பாடல்கள் சிறகை அடித்துக் கொண்டு வருகிறானாம்,
மண்ணிலிருந்து புதிரிகள் எல்லாம் மேலே கிளம்புகின்றனவாம், போர்க்களத்தில் இருந்து ஆயுதங்கள் எல்லாம் பறக்கின்றனவாம். கர்ணனுடைய வேகம் இருக்க ஒருத்தர் தான் சொல்ல முடியாது, சுவாமி தேசகன் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். கருடனது வேகத்தை சொல்லணும்னு சொன்னா கருட தண்டம் விட்டா வேற கிடையாது. கருட மகிழ வேதனிரூடம் இறைகள் எப்படி அடிக்குமோ அப்படி வார்த்தைகள் யூனிக். வடமொழி தென்மொழி இரண்டிலும் மிக சிறந்த புலமை பெற்றவர் தேவி என்று சொன்னால் வேற ஒத்தரும் கிடையாது. The political lecturer of Swami Desikan are both in Sanskrit and Tamil. So, three literature. Namala Kudukkava. But if the Mahangalna, Vadamudi, Tenmudi, Yeranda Petra, Nambi, Chunna, Desikan. The Garuda Venda Ramukhe, in the other three, Abhashan, the Garuda Venda Bora, not so long ago, the Garuda Venda Bora, the Garuda Venda Bora, the Garuda Venda Bora, the Garuda Venda Bora, கருடன் வேகமா பறந்துதான், சதோ முகூர்த்தம் ஒரு க்ஷணம் அங்கே பறந்து வந்தான். சமாகதம் கருத்மான் வரான்னு தெரிஞ்சுதான் உடம்புல பாஞ்சிருந்த நாயங்கள நாக எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருக்கான். கருடது வருகையை பார்த்து நாகங்கள் எல்லாம் பயந்தது. அதாவது தப்பிச்சா போறதுட்டு சக்கரவர்த்தி திருமணனுடைய திருமேனியிலே இருந்த அத்தனை நாகங்களும் அவரது தேவி சமீபத்திலிருந்து விடுபட்டு வெளியிலே சென்றார. இந்த நாகங்கள் எல்லாம் போயிடுத்து அவங்க சுபர்ணன் ஒரு பேர் உண்டு. அழகிய இறக்கைகளை உடையவன் தபசுபர்ணகம் சாசுஷ்டோதிஷ்டம் சத்யபிநந்திதா. நாகங்கள்லாம் போயிடுத்து மூர்த்தி தெரிந்தார்கள். ராமகிருஷ்ணன் இருந்தார்கள் ஆற்று மகிழ்ச்சி அடைந்தவன் யாரும் கேட்டா கருத்மான். அந்த கருத்மான் சந்தோஷப்பட்டு தனது ரக்கைகளை ஆறு சக்கரவர்த்தி திருமகன் இளைய பெருமாள் இருவது திருமேனியையும் தடவி கொடுத்தான். கருத்மானால் தழுவப்பட்டவன் என்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவர்கள் ஒளியோடு எழுந்து நின்று கொண்டார்கள். பரிணதேயே நசந்துஷ்டாக காயல் எல்லாம் ஆடிப்பட்டான். இந்த கருடனுடைய மந்திரம் இருக்க சுவாமி தேசிகன் பாம்புகளை விரட்டினார்னு இருக்கு. நம்ம பெரியவன்னா மந்திர சக்தி உள்ளவா, நம்ம அந்த மந்திரங்களை வந்து ஏதோ சோகம்னு நினைச்சுருவோம். இந்த நாகபாத படத்தில் இருக்கிற ஸ்லோகங்களையும் கம்பனில் இருக்கிற 19 பாடல அதிவேக மாயை யார் அறிவார், அப்பனே உன்னுடைய மாயை யார் தெரிந்து கொள்வார்கள் தெரிந்திருக்கிற பாடல்கள் எல்லாம் படிக்கும் பொழுது ராமதாதியை இவைகளுக்காகத்தான் படிக்க வேண்டும். நமக்கு போர் முக்கியமல்ல. கருத்மான் வந்து அவர்களை தரகி ஆரங்கம் பண்ணி கொண்டான். சுவர்ண திருமேனி முழுவதும் தங்க நிறமகமேனியாக மாறிவிட்டது. யார் யாரெல்லாம் இந்த நாகபாக படத்தை கேட்கிறார்களோ, கருத்மான் வருகையை கேட்கும் பேரு யார் யாரெல்லாம் பெறுகிறார்களோ, கருத்மானை நினைத்து கருடதண்டகத்தை நினைத்து தேசிகனை நினைக்கிறார்களோ, அவர் வாழ்க்கையில் விஷம் போன்ற செய்திகள் இருந்தால் கூட இந்த கருத்மானது பெருமையினால் அந்த விஷமானது அகலும் என்பதிலே இரண்டாவது எண்ணமே இருக்க முடியாது. இந்த நாகபாகம் படத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு. தம்புவாச மகாதேஜா சக்கரவர்த்தி திருமகன பார்த்து பைனதேயாக மகாபலாக சொன்னான். மிக மகிழ்ச்சியோடு சொன்னான். ஹர்ஷ பரியாபுரக்ஷனாக மகிழ்ச்சி கண்களிலே ஆனந்தம். நான் வைரத்தேயன் பின்னிலிருந்து வருகிறேன். உங்களை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறேன். உங்களை காப்பாற்றியிருக்கிறேன். என்னுடைய கடமை செய்ய வந்து செய்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஒரு மகிழ்ச்சி.
தான் தன்னை தெய்வம் என்று காட்டிக்கொள்ளாவிட்டாலும் கூட தன்னை காப்பாற்றுவதற்கு தெய்வசக்தி உள்ளவர்கள் வருகிறார்கள். இது பெரிய உண்மை. தெய்வம் எப்படி வரும், எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஒருவன் பகவானை பிரார்த்தித்தான், உன்னை நான் காண வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னுடைய அகத்திற்கு நீ எழுந்துள்ள வேண்டும், என்னுடைய அகத்தில் நீ அம்பு செய்ய வேண்டும், இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா என்று கதவை கதவி அது என்று பிரார்த்தித்தான். பகவான் சொன்னார், கவலைப்படாதே, நாளைய தினம் உனது அகத்திற்கு நாம் வருகிறோம், உனது அகத்திலே நாம் உணவு பெறுகிறோம், இது சத்தியம் என்று சொல்லிவிட்டு பகவான் மறைந்து விட்டார். இவனுக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி. எம்பெருமான் எழுந்துள்ள போகிறான், அவனுக்கு நாம் உபச்சாரம் பண்ண போகிறோம் என்று மறுநாள் காலையிலே எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருந்து பல வகையான பலகாரங்களோடு உணவை எல்லாம் தயாரிக்க சொன்னார் மனைவியிடம். பல வகையான பலகாரங்களோடு உணவு தயாரிக்கப்பட்டன. மணி 9:10 இருக்கும். அப்பொழுது ஒரு பிச்சைக்காரன் தான், ஐயா பசிக்கிறது, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. அதெல்லாம் இல்லை, பகவான் வராது சொல்றார். பகவான் வந்த பிற்பாடு பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அப்புறம் கொடுக்கறேன் அப்படின்னார். அவன் போயிட்டான். மறுபடியும் கொஞ்ச நேரம் ஆயிடாச்சு, மறுபடியும் 12 மணி 1 மணி இருக்கும். மறுபடியும் வாசல் ஒருத்தர் வந்து, அப்பா ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொடுங்க வேண்டியிருக்கான். அதெல்லாம் இல்ல, பகவானுக்காக பண்ணி வச்சிருக்கேன், பகவான் தான் இருப்பாடுதான், அவன் காட்டி வந்தாடுதான், எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு அவனே அனுப்பிட்டான். 4 மணி ஆச்சு சாயங்காலம், பகவான் வரல. அப்போ ஒரு சாதாரண குஷ்டம் ஓடி அந்த பக்கம் அவன் வந்து, ஐயா பசிக்குதா கொடுங்கடா, அவனுக்கும் இல்லைன்னுட்டான். பகவான் வரவே இல்லை, இவன் சாப்பிடவே இல்லை, மொத்தத்தையே மறுநாள் காத்தால கணத்துல ஒண்ணு ஓட்டினான். பகவான கேக்குறான், நீ ஏன் வரல? நான் வரலையா? நீ பொய் சொல்ற. நான் 3 நிலைகளிலே வந்தேன், பிச்சைக்காக வந்ததும் நான், இடையிலே சாப்பாட்டுக்காக வந்ததும் நான், மாலையிலே குற்றநோயா வந்ததும் தான். நான் வருகிறேன் என்று சொன்னேனே தவிர எந்த வடிவத்தில் வருவேன் என்று சொன்னேனா? எல்லாவற்றிலும் பகவான் இருக்கிறான் என்ற எண்ணம் உனக்கு வராத வரையில் உன்னிடம் நான் நேராக வர முடியாது. இது வைணவ கூறு. எல்லாம் சொல்லிட்டு சர்வபூதஸ்தன் ஏகம் நாராயணம். எவன் ஒருவன் உலகிலே இருக்கிற எல்லா உயிர்களிடத்திலும் சர்வேஸ்வரனை பார்க்கிறானோ, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துகிறானோ, அவன் தான் உயர்ந்தவன். அவனுக்கு தெய்வம் சகாயம் பண்ணும். சக்கரவர்த்தி திருமகனுக்கு கருத்மான் வந்து எப்படி தழுவி கொண்டானோ அப்படி பகவான் தழுவி கொள்வான். எனவே நாகபாத படலம் இருக்கிறது, அது எம்பெருமானுக்கே உணர்வு ஊட்டிய ஒரு படலம். எனவே இந்த நாகபாத படலம் நாம் எல்லோரும் கேட்போம். வாழ்க்கையிலே விஷம் என்ற பகுதியே தெரியாமல் இருப்போம். சுகே ராகவ தன்மஜ்ஞா. கருத்மான் சொன்னான், அப்பா தர்மத்தின் சிகரமே, நீ சுகமாக இரு. எதிரிகள் எதிரிகளிடத்திலும் கருணை காட்டுகின்ற நீ உன்னால் அனுமதிக்கப்பட்டவனாய் நான் மறுபடியும் தேவலோகம் செல்கிறேன், நீ வெற்றி பெறுவாயாக என்று ராமனுக்கு மங்களாசாதனம் பண்ணிவிட்டு கருத்மான் தேவர்களோடு கூட போய் சேர்ந்தான். இந்த நாகபாத படலம் கேட்கின்ற அனைவருக்கும் கருத்மானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இருக்க வேண்டும். கேட்பவர்கள் அனைவர் வாழ்க்கையிலேயும் கொடிய தர்ப்பங்களான வாழ்வியல் துன்பங்கள் எல்லாம் பெற வேண்டும். என் அப்பன் ராமன் தெளிவு பெற்றது போல இதை கேட்பவர்கள் தெளிவு பெற வேண்டும் என்று சொல்லி நாளை கும்பகர்ணனை பற்றி நாம் காண இருக்கிறோம்.